மொட்டை ராஜேந்திரன் கடைசியில் வந்தார். அது சந்தானம் கேரக்டர் சூப்பராக இருந்தது. அவர் பண்ணுறது எல்லாமே லைவாக போகிற மாதிரி இருந்தது. ஃபுல் என்கேஜாக காமெடியாக வச்சுருந்தார். இப்போ வரையும் எனக்கு இப்போ நான் நினச்சாலே அந்த படத்தை பற்றி எனக்கு சிரிப்பு தான் வருது. சூப்பராக இருக்குது. லாஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் சாமி இருக்கிறதையும் காமிச்சாங்க. அது உண்மையில் போயிலன்னு ஒரு கான்செப்ட் போச்சு. அது உண்மையாக காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது படம். எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக பார்க்கலாம். செம்ம சிரிப்பாக இருக்குது. அதில் அவ்வளோ சிரிப்புண்ணா, எல்லாமே சிரிப்பு தான் நான். படமே ஃபுல்லாக சிரிப்பு தான். நான் காமெடி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். அங்கே அப்படியே பயங்கரம் அதுதான். ஆ, அதோட இன்னும் பெட்டராக இருந்ததுண்ணா. இது சூப்பராக இருந்தது. ஆனால் படம் நான் இவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் போல் வரும்னு நினச்சேன். ஆனால் அதோட மேலேயே வந்து ரொம்ப சிரிப்பு ஏற்றிட்டாங்க. இன்னும் கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்து செம்ம ஃபன்னாகவும் இருந்தது. சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சந்தானம் தான் பயங்கரமாக இருந்தது. அதோட மொட்டை ராஜேந்திரன் கடைசியில் வந்தார். அது இன்னும் தரம் செம. சொல்ல போனால் அவர் வந்து இந்த சீன்ஸில் பயங்கரமாக கலக்கிட்டார். ரொம்ப பிடிச்சிருந்தது படம் எனக்கு. இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன். பர்ஃபெக்டாக போச்சு. மதலப் 3 hours வேர்தபிள் லெட்டர்ஸ். ஓகே, இருக்கலாம். அந்தளவுக்கு இருக்கான வேர்தபிள் லெட்டர்ஸ். ஓகே, எல்லாருக்குமே, ஈவன் கிட்ஸ் அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு அதில் என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. வி என்ஜாய்ட் அ ஷோ தரோலி. ஆக்சுவலி 3 hours மதலப் இட் இஸ் வேர்தபிள். படம் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். காமெடி சீன்ஸு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது படம். எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். டூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஜாலியாக வந்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லாருமே சிரிச்சுன்னு தான் இருக்காங்க. 3 hours என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து போச்சு. நல்லாவே இருந்தது. ஸோ வி என்ஜாய்ட் அ ஷோ ஆக்சுவலி.